வெல்கம் டு ஷஷ்டிகாஸ் கிச்சன். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே சேர்த்து மிளகாயும் ஊற வச்சுருங்க. நான் 9 to 10 மிளகாய் ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை போடணும். நான் 3 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1.5 டம்ளர் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரிசியை ஆட்டிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மிளகாயை மிக்சியில் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். பட் இது நல்லா ஊற வச்சங்காட்டி கிரைண்டர்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டினாலே போதும். இது திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்ட இருந்ததுன்னா எண்ணெய் நிறையா இழுக்கும். அரிசி அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 மாவு நல்லா அரைச்சாச்சு. இதில் நம்ம பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் 100 கிராம் பூண்டை தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா நைஸ் ஆனதுக்கப்புறமா தனியாக 1 பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு, அதை நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மாவு இன்கேஸ் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது, இல்லை எண்ணெய் உரியுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவை அரைச்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் கம்மியாக உரியும். அடுத்ததாக வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட முறுக்கு பிடி இருந்ததுன்னா அதில் கூட ப்ரெஸ் பண்ணலாம். பட் இது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். பாதி வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஜீரணமும் ஆகும். கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நான் அடுத்தது போட்டு காமிக்கிறேன். நம்ம முறுக்கு பண்ணுறதை விட ரிப்பன் பக்கோடா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது இந்த நொற அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போது கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷஷ்டிகாஸ் கிச்சன். எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.